அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு நோம்பில் ரெகுலராக செய்யக்கூடிய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கடல் பாசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையான இந்த பால் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 5 கிராம் கடல் பாசியை எடுத்துட்டு கழுவிட்டு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சிடலாம். 4 டேபிள்ஸ்பூன் சீனி எடுத்துக்கலாம். மாம்பழத்தோட ஒரு பகுதி எடுத்து கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து கடல் பாசி காய்ச்சறதுக்கு 300 ml தண்ணி எடுத்துட்டு அதில் ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த 4 டேபிள்ஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா கரைஞ்சி வர வரையும் நம்ம இதை காய்ச்சிக்கலாம். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மாம்பழம் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். எக் பீட்ரு வச்சு நல்லா அடித்தோம்னா நல்லா கலந்துரும். இதில் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி கடல் பாசி ரெசிபி நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். இப்போது இது நல்லா வடிகட்டியாச்சு. நான் இந்த மாதிரி ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நம்ம காய்ச்சி வச்ச கடல் பாசியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் ட்ரே இல்லைன்னா நம்ம எக் வைக்கிறோம்ல அந்த ட்ரேயில் கூட இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் செட் ஆகிடும். நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சு 15 நிமிஷத்தில் செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து 300 ml பால் எடுத்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் அகரகருக்கு 10 கிராம் கடல் பாசி இருக்கும். பாதி கடல் பாசி மாம்பழத்தில் சேர்த்தாச்சு. மீதி பாதி 5 கிராம் வந்து இதில் சேர்க்குறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வர வரையும் காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்குள்ளே இந்த மாம்பழ கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துட்டு எந்த ட்ரேயில் கடல் பாசி ஊற்றி செட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் இந்த மாதிரி அடுக்கிட்டு பால் கடல் பாசியை இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அரை மணி நேரம் இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி ஒரே பவுலில் ஊற்றாமல் சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றுனிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஆம்லெட் பொறிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.